ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம்ல இருந்து க்ளோஸ் பேக்கிங் இன் த்ரீ டைமென்ஷன்ஸ் இந்த இந்த தான் வீடியோவில் அண்ட் வெரி பர்டிகுலர்லி பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் சிம்பிள் கியூபிக் யூனிட்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ண போறோம் க்ளோஸ் பேக்கிங் இன் ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்றப்ப இந்த அரேஞ்ச்மெண்ட்டை தான் டினோட் பண்ணுது பேக்கிங் இன் டூ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆட்டம்ஸை நம்ம ரெண்டு விதமா அரேஞ்ச் பண்ண முடியும் திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் அரேஞ்சிங் த ஆட்டம்ஸ் அலைன்மெண்ட் வந்து ஹரிசோண்டலாகவும் வேர்டிக்கலாகவும் சிமிலராக இருக்கணும் ஒரு ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டத்தோட மேலே சீட் ஆகிற மாதிரி டைரெக்ட்லி ஆன் த டாப் ஆஃப் அதர் ஆட்டம் சீட் ஆகிற மாதிரி தான் இங்கே அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் ஸோ ஒரு ஆட்டம் வந்து ஃபோர் ஆட்டம்ஸை டச் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ இந்த சென்டர்ஸை நம்ம ஜாயின் பண்ணுறப்ப ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும் ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் க்ளோஸ் பேக்கிங் இஸ் செட் டு பி ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் இன் டூ டைமென்ஷன்ஸ் இல்லையா ஸோ இதில் இதே டூ டைமென்ஷனில் க்ளோஸ் பேக்கிங்கில் தர் இஸ் அனதர் வே ஸோ இதுவும் க்ளோஸ் பேக்கிங் இன் டூ டைமென்ஷன்ஸ் தான் ஆனால் அந்த எல்லோ கலர் பால்ஸில் வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆட்டமும் டைரக்டு டாப்பில் இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ரோவோட குரூஸில் அதாவது ரெண்டு ஆட்டம் ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு டிப்ரெஷன் இருக்கு இல்லையா அதில் செகண்ட் லேயரை வைக்கிறோம் ஸோ அந்த செகண்ட் லேயரோட குரூஸில் தேர்ட் லேயரை வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்ப இந்த மாதிரி திஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் அதை வந்து ஏஏஏ டைப் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இதை ஏபிஏபி டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் சொல்றோம் முக்கியமா இதுல ஒரு ஒரு ஆட்டமும் சிக்ஸ் ஆட்டம்ஸ்னால சரௌண்ட் ஆகி இருக்கும் அந்த சிக்ஸ் ஆட்டம்ஸோட சென்டர்ஸ் நம்ம கனெக்ட் பண்றப்ப ஒரு ஹெக்ஸகனல் ஷேப் கிடைக்கும் தேர் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இன் டூ டைமென்ஷன் இஸ் கால்ட் அஸ் ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் இன் டூ டைமென்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம நல்ல தரவா தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோல த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் மத்தி பேச போறோம் ஆக்சுவலா டூ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டு எப்படின்னு பார்க்குறீங்களா இந்த டூ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தானே இது ஸோ இந்த மாதிரி இன்னொரு லேயரை கொண்டு வந்து இது மேலே வைக்கணும் இதுக்கு மேலே இன்னொரு லேயரை வைக்கிறப்ப என்டையர் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த டூ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட்டில் ரெண்டு விதமான அரேஞ்ச்மெண்ட் இருக்குது ஒன்று ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் இன்னொன்று ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங் ஸோ ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங் மேலே திரும்ப திரும்ப இந்த லேயர்ஸை வைக்கிறப்ப நமக்கு எங்கேருந்து பார்த்தாலும் ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ டைமென்ஷனல் அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும் நீங்கள் இதை வீட்டில் கூட உங் நீங்களே இந்த மாடலை செஞ்சு பார்க்கலாம் அப்போ செஞ்சு அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களால் அதை விஷுவலைஸ் பண்ண முடியும் இன்னும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஏபிஏபி டைப் அரேஞ்ச்மெண்ட்டில் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு ஒரு லேயராக மேலே வைக்கிறப்ப வேறு விதமான கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும் ஸோ அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஏஏஏ டைப் ஆஃப் டூ டைமென்ஷனல் ஸ்கொயர் க்ளோஸ் பேக்கிங்கை ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த கிறிஸ்டல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிமிலர் டைப் ஆஃப் ஐடென்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும் ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிற லேட்டர்ஸ் நம்ம ஏ ஏ பேட்டர் அப்படின்னு சொல்லலாம் கற்பனை பண்ணி பாருங்க இது மேலே நிறைய இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கிட்டே வரும் அப்போ ஒரு ஒரு யூனிட் செல்ல நம்ம பேசிக் ஃபண்டமெண்டல் ரிப்பீட்டிங் யூனிட்டை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இட் ஃபார்ம்ஸ் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் நிறைய லேயர்ஸ் அடுக்கி வச்சு அதில் ஒரு யூனிட் செல் ஃபண்டமெண்டல் பார்ட்டை நம்ம எடுத்தோம்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஏஏஏ பேட்டர்னில் இருக்கிற டூ டைமென்ஷனல் க்ளோஸ் பேக்கிங்க நம்ம அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்றப்ப நமக்கு கிடைக்கிற த்ரீ டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரும் அந்த லேட்டஸ்ட் ஏஏஏ பேட்டர்னில் தான் வரும் அண்ட் யூனிட் செல் பார்த்தீங்கன்னா சிம்பிள் கியூப் பிரிமிடிவ் செல்லாக இருக்கும் ஓகே அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு பார்க்குறப்ப இது மேலே நம்ம ஆட்டம்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு ஆட்டம் இப்போ சப்போஸ் இது ஒரு ஆட்டம்னு வச்சோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஆட்டம்ஸ் இருக்கா ஸோ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம அடுக்குவோம் அப்போது அங்கே அது இந்த இந்த ஆட்டம் அந்த இதுக்கு மேலே இருக்க ஒரு ஆட்டம் டச் இருக்கும் அதே மாதிரி இது இந்த லேயருக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும் ஸோ இந்த ஆட்டம்

இந்த இந்த ஸ்பியரோட சென்டர் இந்த கார்னரா இருக்கும் ஓகே இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அ சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டை கேல்குலேட் பண்ண போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு புரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கடையில் ஸ்வீட் ஷாப்புக்கு போயிட்டு லட்டு வாங்குறோம்னு வச்சுப்போம் ஏன் பர்டிகுலராக நான் லட்டுவை பற்றி சொல்கிறேன்னா அது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும் ஸோ நம்ம ஆட்டம்ஸ் கூட ரிலேட் பண்ண முடியும் இப்போ வாங்குகிறோம் அதை வந்து பேக் பண்ணி தருவாங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் தான் பேக் பண்ணி தருவாங்க சப்போஸ் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அது ஒரு கியூபிக் பாக்ஸாக இருக்குதுன்னு வச்சுப்போம் ரைட் இப்போ இந்த லட்டை அந்த பாக்ஸில் பேக் பண்ணுவாங்க ஸோ எப்படி பேக் பண்ணுவாங்க கரெக்டாக வந்துட்டு மேக்ஸிமம் லட்டுஸ் அந்த பாக்ஸில் பேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போது இங்கே பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்டில் பாக்ஸ் வந்து இந்த மாதிரி க்யூபாக தான் இருக்கும் அண்டு ஆட்டம்ஸ் வந்து இப்படி பேக் ஆயிருக்கும் ஸோ அப்போது இந்த என்டையர் கார்னர் இருக்கிற ஆட்டம் ஃபுல்லாவுமே இந்த பாக்ஸ்குள்ளே இருக்காது இதோட இந்த ஸ்பியரோட சென்டர் இங்கே இருக்க மாதிரி இருக்கும்னு சொன்னேன் அப்போது இந்த ஸ்பியரில் இருக்கிற எட்டில் ஒரு பங்கு அதாவது ஒன் பை எயித்து போர்ஷன் தான் இந்த பாக்ஸ்குள்ளே பேக் ஆகும் ஸோ வாட் அபவுட் அதர் போர்ஷன்ஸ் செவன் பை எயிட் போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் செல்லுக்கு பக்கத்தில் இருக்கிற மீதி ஏழு யூனிட் செல்ஸ்க்கு உள்ள அதை செவன் போர்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒரு ஸ்பியரும் எயிட் யூனிட் செல்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ ஈக்குவலாக ஒரு ஒரு ஸ்பியர்லையும் ஒன் பை எயித்து போர்ஷன் எயிட் யூனிட் செல்ஸ்குள்ளே இருக்கும் பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன் யூனிட் செல் அப்போ ஒன் யூனிட் செல்லில் இந்த ஸ்பியரோட எவ்வளவு போர்ஷன் உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பியரில் ஒன் பை எயித் பார்ட் இதை நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் பர் யூனிட் செல் அப்படிங்கிற டாப்பிக்கில் செப்பரேட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஸோ அங்கே நீங்கள் பாருங்கள் இப்போ நான் சொன்னது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலைன்னா ஓகே இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பாக்ஸ்குள்ள ஆர் இந்த யூனிட் செல்குள்ள எவ்வளவு இந்த ஆட்டம்ஸ் வந்து இருக்க முடியுமோ அதுதான் பேக்கிங் எஃபிஷியன்சி ஓகே அப்போ பேக்கிங் எஃபிஷியன்சியை கேல்குலேட் பண்ணனும்னா இந்த யூனிட் செல்லோட வால்யூம் தெரியணும் பாக்ஸோட வால்யூம் தெரியணும் லட்டு பேக் பண்ண போறோம்னா எத்தனை லட்டு லட்டோட சைஸ் என்ன அப்படின்னு தெரியணும் ஏன்னா பெரிய லட்டாக இருந்தால் கொஞ்சமான லட்டு தான் பிடிக்க முடியும் நிறைய ஸ்மாலர் சைஸாக இருந்துச்சுன்னா நிறைய லட்டுஸை நம்ம உள்ளே பேக் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இங்கே இதோட சைஸ் என்ன சைஸ் இன் த சென்ஸ் கெப்பாசிட்டி கெப்பாசிட்டி இன் த சென்ஸ் வால்யூம் ஸோ யூனிட் செல்லோட வால்யூம் எவ்வளவு இந்த ஸ்பியர்ஸோட வால்யூம் எவ்வளவு ஸோ எவ்வளவு இவ்வளோ வால்யூமில் எவ்வளவு ஸ்பியர்ஸை நம்மளால் பேக் பண்ண முடியும் அப்போ இன்டூ ஹண்ட்ரட் பண்ணுறப்ப வீல் பி கெட்டிங் packing efficiency so packing efficiency calculate பண்றதுக்கு total volume occupied by spheres in the unit cell by ಅದರ volume of the unit cell into 100 okay so இந்த ரெண்டு திமே நம்ம கண்டுபிடிச்சி substitute பண்ணோம்னா we'll be getting the packing efficiency so total volume occupied by spheres in unit cell first கண்டுபிடிக்கலாம் so அப்ப வந்துட்டு ஒரு sphere-க்கு கண்டுபிடிச்சி அங்க மொத்த எத்தனை அந்த யூனிட் செல்ல எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கோ அதால மல்டிப்ளை பண்றப்ப வில் பி கெட்டிங் டோட்டல் வால்யூம் ஆக்கியபைட் பை ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல் இப்ப வந்து இதுதான் இந்த கிறிஸ்டல் யூனிட் செல் ஓகே கிறிஸ்டல் லேட்டஸ்ல இருக்க யூனிட் செல் ஒரே ஒரு யூனிட் செல் எழுதிருக்கும் ஸோ இந்த யூனிட் செல்ல பார்த்தீங்கன்னா இது ஃபோர் கார்னர்ஸ் ரைட் இந்த ஃபோர் கார்னர்ஸ் மாதிரி ஸோ இந்த ஸ்பியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் சுச்சுவேட் ஆகிருக்கு கரெக்டாக சென்டரில் ஸோ இது வந்து ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் ஓகே இதுவுமே இந்த ஸ்பியருக்கு ரேடியஸ் ஏன்னா கரெக்டாக சென்டரில் லொக்கேட் ஆயிருக்கு பட் இந்த லெங்க் இருக்குல்ல இது வந்து யூனிட் செல்லோட எட்ஜ் லெங்க் யூனிட் செல்லோட எட்ஜ் லெங்க்த்தை ஏன்னு நம்ம டினோட் பண்ணுறோம் ஓகே ஸோ பாருங்க இந்த யூனிட் செல்லில் இந்த ரெண்டு ஸ்பியர்ஸோட ரேடியஸ் இருக்கு ஸோ A is equal to A is one the A is the edge length okay edge length of unit cell where R is the radius of the sphere இப்ப இது இரண்டுத்தி நம்பர் relate பண்ணனும் ஏன் relate பண்ணனும் நா பேக்கிங் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறப்ப அதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏன்னு சொல்லணும் ஏன்னா எதில் பேக் ஆகிருக்கு யூனிட் செல்ல பேக் ஆகிருக்கு அப்போ யூனிட் செல்லுக்குள்ள பேக் ஆகுதுன்னா யூனிட் செல்லோட டைமென்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் யூனிட் செல்லோட டைமென்ஷன்ஸ் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எட்ஜ் லெங்கு தான் ஸோ வி ஹாவ் டு டெல் த பேக்கிங் எஃபிஷியன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எட்ஜ் லெங்க் அப்போ ரேடியஸையும் இந்த ஏவையும் ரிலேட் ரிலேட் பண்ணணும் அப்போ ஒன் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ ஆர் ஓகே ஒரு ஏல இருக்கு இப்ப ஒரு ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிக்கலாம் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இது டு டு வால்யூம் வால்யூம் ஆஃப் ஆஃப் ஃபார்முலா ஃபார் பை த்ரீ பை ஆர் கியூப் ஓகே ஃபோர் பை த்ரீ சேம் தான் ஃபோர் பை த்ரீ

ரைட் இப்போ இது ஒரு ஸ்பியரோட வால்யூம் ஆக்சுவலாக அந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் எத்தனை ஸ்பியர்ஸ் இருக்கோ அதால மல்டிப்ளை பண்றப்ப நம்ம அந்த யூனிட் செல்லில் இருக்கக்கூடிய ஸ்பியர்ஸோட வால்யூம் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ டோட்டல் வால்யூம் பை ஸ்பியர்ஸ் இன் யூனிட் செல்

பிறகு வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் யூனிட் செல் என்ன ஷேப்ல இருக்கு கியூப் ஷேப்ல இருக்கு ஸோ வால்யூம் ஆஃப் த கியூப் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் கியூபிக் யூனிட் செல் அப்படின்னு சொல்லலாம் இஸ் ஈக்குவல் டு சைட் இன்ட்டு சைட் இன்ட்டு சைட் இல்லையா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஏ கியூப் இப்போ நியூமரேட்டரும் தெரியும் டினாமினேட்டரும் தெரியும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் தர்ஃபார் பேக்கிங் எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு

அந்த யூனிட் செல்லில் ஆக்கியூபை ஆயிருக்கு பை ஆட்டம்ஸ் ஆர் கான்ஸ்டுவன் பார்ட்டிகல்ஸ் மீதி இருக்கிற ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அளவுக்கு அங்கே வந்து எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு ஸோ ஒரு சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் அவ்வளவு எஃபிஷியன்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும் எனக்கு கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்கு ஓகே திஸ் இஸ் ஹவு We calculate the packing efficiency of a simple cubic unit cell.